ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க. ஜெயிலர் படத்தோடைய வெற்றியை என்னென்னமோ சொல்லி வந்து தடுக்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஹேட்டர்ஸ் எல்லாருமே இந்த படம் ஓடினதுக்கு காரணமே வந்து ரஜினி சார் மேலே இருக்கக்கூடிய ஒரு சிம்பத்தி, ஒரு கருணையின் அடிப்படையில் தான் வந்து மக்கள் வந்து இந்த படத்தை வந்து பார்க்குறாங்கன்னு ஒரு உருட்டு உருட்டுனாங்க பாருங்க. அங்கேயே தெரிஞ்சு போச்சு இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி அடைய போது, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹிட் அடிக்க போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, ரஜினி சாரோட ரசிகர் மட்டும் கிடையாது, அஜித் சார் ரசிகருக்கும் இதில் வந்து பங்கு இருக்குது. விஜய் சார் மேலே இந்த காண்டில் அஜித் சார் ரசிகர்லாம் வந்து இந்த படத்தை வந்து வெறியோடு வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த படத்துக்கு இவ்வளோ வசூல் வந்ததுன்னாங்க. ஸோ அப்போது நல்லாவே தெரிஞ்சு போச்சு இது வெறும் இங்கே மட்டும் இண்டஸ்ட்ரி அடிக்க போடலை, எல்லா ஸ்டேட்லையும் இந்த படம் இண்டஸ்ட்ரி அடிக்க போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ பார்க்கறதுக்கு. ஏன்னா சிம்பத்தின்றது ஏதோ ஒரு இடத்துல வரலாம், உலகம் ஃபுல்லாக அப்படிங்கிற சிம்பத்தி வரும்ன்றதா எனக்கும் தெரியல. ஸோ விஷயத்துக்கு வரும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கட்டுக்கணங்காத ஒரு காலையாக தான் போயின்னு இருக்குது பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படத்துடைய வசூல். புது படங்கள்லாம் ஒவ்வொரு வாரமும் ரிலீஸ் ஆகி தான் இருக்குது. கேரளாவில் கொஞ்சம் பெரிய படம் ரிலீஸ் ஆச்சு, தெலுங்கானா போன வாரம் கொஞ்சம் பெரிய படம் ரிலீஸ் ஆச்சு, தமிழ்லையும் அப்பப்போ சின்ன சின்ன படங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் எந்த ஒரு படமே வந்து ரஜினி சாரோட படத்தை வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் தடுத்து நிறுத்த முடியலன்றது தான் இந்த இடத்துல நிதர்சனமான ஒரு உண்மை. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, 600 கோடி வந்து கிராஸ் பண்ணிச்சு, நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இப்போ பாகுபலி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ரெக்கார்டாக இந்த படம் வந்து அடிச்சு நொறுக்கியிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில். ஸோ இன்றைக்கி தேதிக்கு டாப் மோஸ்ட் கலெக்டட் மூவி சவுத் இந்தியா மூவிஸில் அதிகமான வசூலை குவிச்ச படங்கள் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, முதல் இடத்துல வந்து பாகுபலி செகண்ட் பார்ட் இருக்குது, ரெண்டாவது இடத்துல RRR இருக்குது, மூணாவது இடத்துல KGF செகண்ட் பார்ட் இருக்குது, நாலாவது இடத்துல 2.0 படம் இருக்குது, அஞ்சாவது இடத்துல பாகுபலி ஃபர்ஸ்ட் பார்ட் இவ்வளோ நாளாக இருந்தது ரஜினி சாரோட படம். இன்றைக்கி அதை வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் அடித்து நொறுக்கிட்டு இன்னைக்கு ஜெயிலர் திரைப்படம் அஞ்சாவது இடத்துல வந்து பொசிஷன் பிடிச்சிருக்கு. இப்போ ஆறாவது இடத்துல பாகுபலி ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு. ஸோ மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தானே சொல்லுவேன். இப்போதைக்கு இன்னைக்கு தேதிக்கு சவுத் இந்தியாவில் அதிகமாக வசூல் கொடுத்த படங்கள் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ரஜினிகாந்த் சார் நம்ம தலைவர் தான் வந்து ரெண்டு படங்கள் கொடுத்துருக்காரு. பிரபாஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு படம் கொடுத்துருக்காரு. இந்த டாப் ஃபைவ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் ஒரு படம் இருக்குது பிரபாஸோட படம். அதுமாதிரி ராம் சரண் ஜூனியர் என்டிஆருக்கு ஆளுக்கு தலா ஒரு படம் இருக்குது, அது இல்லாமல் யாஷுக்கு ஒரு படம் இருக்குது. ஸோ இன்றைக்கி தேதி சவுத் இந்தியா லெவலில் அதிக வசூல் கொடுத்த படம் டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் ரஜினீஸ்வரோட படம் தான் ரெண்டு படம் அதிகம் செலுத்தினுக்கு. ஆனால் இவனுங்க என்ன கணக்கு வந்து ரஜினீஸ்வர் படம் ஓடலை, அவர் வந்து வேஸ்ட்டு, அவர் அவரோட இது முடிஞ்சு போச்சு, ஏறா முடிஞ்சு போச்சு, அவரோட சொரா முடிஞ்சு போச்சு, அவரோட கூட்டுக்குறையில் முடிஞ்சு போச்சுன்னு ஏதோ பேசினுக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மாதிரி கம்மி கேட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.